தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று முடிந்த நகரத்துற உள்ளாட்சி தேர்தலில் பல்வேறு காரணங்களால் நடைபெறாமல் காலியாக இருக்கக்கூடிய நகராட்சி பேரூராட்சி தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவிகளை தேர்ந்தெடுப்பதற்கான மறைமுக தேர்தலானது வருகின்ற 26ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. எனவே இந்த மறைமுக தேர்தலை எவ்வாறு பாதுகாப்பு ஏற்பாடு நடத்துவது என்பது தொடர்பாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள், எஸ்பிக்கள் மற்றும் காவல்துறை தலைவர், தொழில்நுட்பத்துக்கான காவல்துறை தலைவர் மகேஸ்வரி உள்ளிட்டோருடன் மாநில தேர்தல் ஆணையர் பழனிக்குமார் காணொலி காட்சி வாயிலாக தற்போது ஆலோசனை ஈடுபட்டிருக்கிறார். இது தவிர வருகின்ற 23ஆம் தேதி தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆதிபுரி பேரூராட்சி தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் நடைபெறவிருக்கிறது. அந்த தேர்தலை எவ்வாறு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் நடத்தி முடிப்பது என்பது தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் நடத்தப்படுகிறது. அது மட்டுமல்லாது வருகின்ற 30 மற்றும் 31 தேதிகளில் நடைபெறக்கூடிய வார்டு குழு தலைவர்கள், நிலைக்குழு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான மறைமுக தேர்தல் கூட்டம் மற்றும் ஒப்பந்தக்குழு உறுப்பினர், வரி விதிப்பு குழு உறுப்பினர் ஆகியோரை தேர்ந்தெடுப்பதற்கான மறைமுக தேர்தல் கூட்டம் போன்றவற்றையும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் நடத்துவது தொடர்பாக இந்த கூட்டத்தில் பேசப்பட்டு வருகிறது. அனைத்து வகையான மறைமுக தேர்தலையும் சிசிடிவி கேமரா பதிவுடன் உரிய காவல்துறை பாதுகாப்புடன் நடத்தி முடிப்பது தொடர்பாக இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தல்கள் வழங்கப்படவிருக்கின்றன. அது மட்டுமல்லாது இந்த மறைமுக தேர்தல் நடத்துவதற்கு ஏதுவாக அனைத்து காலியாக இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் தேர்தல் அலுவலர்களை நியமனம் செய்வது குறித்து இந்த கூட்டத்தில் பேசப்பட்டு வருகிறது. கடந்த முறை போல் அல்லாமல் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இந்த மறைமுக தேர்தலை அறிமுகப்படுத்த மாநில தேர்தல் ஆணையம் தீவிரமாக ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறது. விரைவில் இந்த மறைமுக தேர்தலுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பாக விரிவான ஒரு அறிவிப்பை மாநில தேர்தல் ஆணையம் வெளியிடும் என்று எதிர்பார்க்கலாம்.